நாங்கள் கோயில் காப்பம் சேதுபதி நகரில் ஸ்கூல் பின்புறம் வசித்து வருகிறோம். 10-15 வருட காலமாக வசித்து வருகிறோம். கோயில் காத்து மழை தண்ணி எல்லாமே போன வருஷம் நாங்கள் பாதிக்கப்பட்டு வீடு விட்டு நாடு விட்டு தெரு விட்டு நாங்கள் போனோம். ஆனால் எங்களுக்கு பின்னே 2 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு சதுத்திட்டமாக பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் 15 வருஷமாக எங்களுடைய ரசீது, வீட்டு ரசீது, பீமா ரசீது, மற்ற ஆவணங்கள், அரசு ஆவணங்கள் அனைத்தும் நாங்கள் பதிவில் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு திட்டம், அரசின் கீழ் உள்ள திட்டம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்படலை, கிடைக்க வரமாட்டுக்கு. ஆனால் இந்த பட்டா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பூரா பட்டா கிடச்சிருக்கு. எங்களுக்கு ஏதோ சதித்து திட்டத்தினால பட்டா கிடைக்கல. இது மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு போய் எங்களுக்கு, நாங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு முன்னே 9 மணிலேருந்து நாங்கள் சுமார் 1 மணி அளவு நின்றுட்டு இருக்கோம். எங்களுக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு இது கொண்டு போய் எங்களுக்கு தக்க முடிவெடுத்து எங்களுக்கு விரைவில் சீக்கிரம் விடுபட்ட நபர்கள் அனைத்து பேருக்கு, 37 பேருக்கு மேலே இருக்கோம், அனைத்து பேருக்கும் எங்கள் பட்டா சீக்கிரம் எங்களுக்கு கொடுக்கும் வழங்கும்படி உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர்? எங்கள் பேர் ஆரோக்கிய சுதா. என் பேர் பட்டா வழங்கி தருமாறு அரசு கேட்டுக்கொள்கிறோம். பாம்பன் மீனவர் காலனி பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து தாசில்தார் ஆஃபீஸை முட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாநில அரசு இந்த புறம்போக்கு இடத்துல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பட்டா அளிக்கலான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ சில பேர்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மீனவர் காலனி பகுதியில் உள்ளவங்களை சில ஆளுங்கட்சி நபர்கள் குறிப்பிட்ட வேண்டப்பட்டவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துட்டு மற்ற மீனவர்களை வந்து தவிக்க விட்டுருக்காங்க. அந்த மீனவர்கள் இப்போ வந்து தாசில்தாரை சந்தித்து மனு கொடுக்க வரும் வரையில் இந்த தாசில்தார் மனுவை வாங்க மறுத்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த மீனவ பெண்கள் இந்த பகுதியில் முற்றுகையிட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவங்களுக்கு அரசு உடனடியாக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட இந்த மீனவ குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்கறதுக்கு வழி பண்ணணும்னு சொல்லி அரசை கோரிக்கை வைக்கிறோம்.